ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, துபாயிலேருந்து. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் வாட்ச். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சேம் பிராண்ட் கிடையாது, சரியா? நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. 50,000 ரூபா 75,000 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்கிறாங்க, ஒரிஜினலுக்கு அடுத்த காப்பி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பயணம் போயிட்டு வந்தவர் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற ரேட் வந்து 4,500, அதாவது 4,500 ரூபாய்க்கு இந்த ஒரு வாட்சோட விலை 4,500 ரூபா சொல்கிறாப்ல. இது 4,500 ரூபா, இதுவும் 4,500 ரூபா, இதுவும் 4,500 ரூபா, சரிங்களா? இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5,500. இது கொஞ்சம் விலை கூடுதலாக சொல்கிறாங்க, இதில் வந்து காரணம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு, வெளிநாட்டுது, ஃபஸ்ட் காப்பி தான், ஒரிஜினல் சேம் வாட்ச் கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். உங்களுக்கு வேண்டாம் ஐடியா வாங்கிக்கோங்க. ஏன்னா பயணம் போனவர் அவர் வந்து ஓன் யூஸ்க்காக, அவங்க ரிலேஷனுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர் வந்து வியாபாரத்துக்காக வாங்கிட்டு வரல. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அடக்கமே, ஒரு வாட்சோட அடக்கமே வந்து 13,000 ரூபா 14,000 ரூபா அடக்கமாகுது. ஸோ நான் தான் சொன்னேன் இது வந்து பஜாரில் இருக்குது, இந்த ரேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி கம்மி பண்ணி வாங்கணும். இது வந்து மூணு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4,500, இந்த ஒரு வாட்ச் மட்டும் 5,500, 1,000 ரூபா கூட. அதே மாதிரி இங்கே ஒரு சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 இருக்குது, இதுக்கான சார்ஜர் கூட இங்கே தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,500 ரூபா 4,500. ஸோ இது வேணுன்றவங்க இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க, சரியா?